அதிலே எட்டு பேர் பெண் வேட்பாளர்கள். நாங்கள் தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இதே அதிமுக தான் 1977 ஐயா காயிதே மில்லத் அவர்களின் மறைவுக்கு பிறகு 1977 1980 1984 என மூன்று முறை தொடர்ந்து துறைமுகம் தொகுதியிலே செல்வராஜை நிறுத்தி இஸ்லாமியர்களின் தொகுதியில் இஸ்லாமியர்களின் உரிமையை பறித்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்தவர் ஐயா கருணாநிதி. கோவையில் 19 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டபோது 100 கோடி ரூபாய் கணக்கான சொத்து மதிப்புகள் அழிக்கப்பட்ட போது அழிவது தெரிந்தும் அழிய விட்டு அறிக்கை பார்த்தவர் ஐயா கருணாநிதி. 39 எம்பிக்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தோமே, என்ஐஏ சட்டம் சிஐஏ சட்டம் வந்தபோது அதற்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு இங்கே நம்மளிடம் வந்து நாங்கள் என்ஐஏ சிஐஏ வை எதிர்க்கிறோம் என்று கூறி கபட நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் இந்த அயோக்கியர்கள். எம் உறவுகளே, என்ஐஏக்கு எதிரான எந்த ஒரு ஷாஹீன் பாத் போராட்டத்திலேயாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசின ஒரு காரணியை யாராவது காட்ட முடியுமா? அப்புறம் எப்படி அவர்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் ஆவார்கள்? வெற்றியாளர் போடும் தமிழகமே அதிமுகவுக்கு பாட்டு. என்ன வெற்றியாளர் போட்டது? 4.5 ஆண்டு காலம் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்திருக்கிறாரே, இதில் அவர் செய்த சாதனை என்ன? சாதனை என்ன? ஸ்டெர்லைட்டிலே 18 பேரை சுட்டுக் கொன்றது வெற்றி நடையா? நீட் தேர்விலே பல மாணவர்களின் கனவை சிதைத்து பல மாணவர்களின் உயிர்களை பறித்தது வெற்றி நடையா? எம் இன உறவுகளே, ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஸ்டெர்லைட்டில் 18 பேரை சுட்டுக் கொன்றது அதிமுக என்றால் கொண்டு வந்து நிறுவியது திமுக. நீட் தேர்விலே பல பேரை கொன்றது அதிமுக என்றால் அதை கொண்டு வந்தது திமுக. நியூட்ரினோவை நடத்திக் கொண்டிருப்பது அதிமுக என்றால் அதை கொண்டு வந்தது திமுக. மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் அணுகுலை என்று அனைத்தையும் நடத்திக் கொண்டிருப்பது அதிமுக என்றால் அதை கொண்டு வந்து நிறுவியது திமுக. திமுக விதைத்ததைத்தான் இவர்கள் அறுவடை செய்கிறார்கள். இவர்கள் விதைப்பதைத்தான் நாளை திமுக வந்து அறுவடை செய்யும். இவர்கள் இருவருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அதிமுக பிஜேபி வளர்க்கிறார்கள் வளர்க்கிறார்கள் என்று சொல்லும் இதே திமுக தான் காரைக்குடியில் முதன் முதலாக யட்சராஜாவை எம்எல்ஏ ஆக்கி பாஜகவையும் மண்ணில கொண்டு வந்து பிடித்ததே இதே திமுக தான். ஐயா கலைஞர் அவர்களின் ஆட்சியில் தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து தமிழகத்திலே பிஜேபியை கொண்டு வந்தார்கள். அனைவருக்கும் இலவசமாக வேண்டும் என்றால் தரமான மருத்துவம் அனைவருக்கும்
நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னத்தில் வாக்களித்து அக்கா அனிதா பர்வின் அவர்களை வெற்றி பெற செய்து ஒரு மாபெரும் புரட்சியை இம்மண்ணிலே ஏற்படுத்த முன் வாருங்கள். போட்டியில் இருந்து கொண்டு நாமது நக்கப்பட்டல் சிறுத்தலே வழியே வா. எளியன உன்னை கண்டவர் நடு நடுங்க புள்ளியன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றோ சிம்புன் பறவையே சிறகை விரி எழு. சிங்க இளைஞன திருப்பு முகம் திற விழி இங்கும் நாட்டுக்கு இழுகழுதையாட்சியா. கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமையை தமக்கென்பார் எனில் வள்ளி வள்ளி வந்த உன்மர் ரத்தனம் எங்கே உன் மொழி பற்றங்கே விழிப்புற்று எழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமான வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காத்த எழுந்துடு. சிங்கத்தின் முகைக்குள் சிறுநறுக்கு இடம் கொடுத்தோம் சந்தமிழர் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வை எழும் தமிழர் அரசு போர் தொடங்கிற்று கொட்டடாம் அரசு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாம்